தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தவறான சிந்தனையிலிருந்து நாம் வெளியில் வரவில்லை என்றால் நம்மை யாரும் காப்பாற்ற முடியாது, இறை ஆசீரும் பெற முடியாது. சிறுவன் ஒருவன் உறங்கி கொண்டிருக்கிறான், திடீரென்று கத்தி எழுந்து நிற்கிறான், வயிறை பிடித்து அழுகிறான். நான் கழுதையை விழுங்கி விழுங்கி விட்டேன், அது என் வயிற்றில் உதைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். தாயார் சொல்கிறார், எல்லோரும் சொல்கிறார்கள், அது கனவு, அமைதியாய்ப்படு. ஆனால் அவன் கேட்பதாக இல்லை. அவனை மன்னல்ல மருத்துவரிடம் அழைத்து சொல்கிறார்கள். மருத்துவர் நிலையை உணர்ந்து கொள்கிறார். சரி தம்பி, நீ படுத்துக்கொள், நான் அறுவை சிகிச்சை செய்து அதை வெளியில் எடுக்கிறேன் என்று சொல்கிறார். மயக்க ஊசி கொடுக்கிறார். அவன் வயிற்றிலே ஒரு சிகப்பு நிற சாயம் பூசி ஒரு பிளாஸ்டரை ஒட்டுகிறான். அவன் விழித்தெழுகிறான், நான் எடுத்து விட்டேன், அதை பார், நீ விழுங்கிய இந்த கழுதையை கட்டி வைத்திருக்கேன் என்று கழுதையை காட்டுகிறான். ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த கழுதை அதை பார்த்தவுடன் மீண்டும் கத்துகிறான். ஏனடா கத்துகிறா என்று கேட்கிறார்கள். அப்போது சொல்கிறார், நான் விழுங்கியது கருப்பு நிற கழுதை, ஆனால் வெளியில் நிற்பது வெள்ளை நிறம் ஆயிற்று என்றானாம். என்பதில் நகைச்சுவாய் சொல்கிற ஒரு கதை. ஆனால் செய்தி, நாம் தவறானதை நம்பிவிட்டோம் என்றால், தவறானதை இதுதான் உண்மை என்று நாம் அதிலே வாழ்ந்து விட்டோம் என்றால் நம்ம யாருமே காப்பாற்ற முடியாது என்பதுதான் செய்தி. நம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கூட பெறுவதற்கு நாமே தடையாய் மாறிவிடுவோம் என்பதுதான் செய்தி. ஏனென்றால் எல்லோருக்கும் எல்லாம் தெரியாது. எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்தால் நாம் கடவுளாகி விடுவோம். நாம் சில விஷயங்களை நன்மையா உண்மையா பொய்யா நல்லதா கெட்டதா என்று உணர்ந்து அறிந்து யோசித்து உயிர்த்துணர்ந்து அதை நம்புகிற பொழுது மட்டுமே நாம் அனைத்தையும் அறிய முடியும், அல்லது அனைத்தையும் அறிவதற்கான பாதையில நாம் இருக்க முடியும். எனவே தேவையற்றவைகளை, அதாவது தவறான சிந்தனைகளை களைய இன்றைக்கு வழிபாடு அழைப்பு எடுக்கிறது. அதுதான் இன்றைக்கு முதல் வாசகத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற முதல் வாசகமானது எரேமிய புத்தகம் 26:1-9. எரேமிய இறைவாக்கு எனக்கு நடந்தது. பொதுவாக இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில அவர்கள் செய்கிற அவர்களுடைய கடின உள்ளம் நம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை வாசிக்கும் போது தெரியும். அதனுடைய வெளிப்பாடு இன்றைக்கு வருகிற முதல் வாசகம். அவர்கள் கடவுளுடைய திட்டத்திற்கு எதிராக செயல்படுவார்கள். பல தருணங்களில கடவுளுக்கு எதிரான தீ செயல்கள் செய்வார்கள். எனவே பல இறைவாக்கினர் மூலமாக அவர்களுக்கு செய்தியை தருவார்கள். ஆனால் மனம் மாறவில்லை. இன்றைக்கு முதல் வாசகத்தில் எரேமியா அந்த சூழலில் எரேமியாவை அனுப்புகிறார். அங்கு இறைவாக்கு உரைக்கிறார். அவரை ஏற்க மறுக்கிறார்கள். அவர் சொன்னது உண்மையா பொய்யா என்று கூட அவர்கள் ஆராயவில்லை. அவன் தவறு என்று சொல்கிறார்கள். ஆண்டவருடைய ஆலயத்தில் அவருக்கு எதிராக நிற்கிறார்கள். எனவே செய்தி என்பவர்களே, அவர்கள் தவறு என்பதை அதை நம்பினார்கள், அதுதான் உண்மை என்று நம்பினார்கள். விளைவு ஆண்டவருக்கு எதிராகவே வந்து நின்றார்கள். செய்தி நமது வாழ்க்கையில எல்லாமே உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது. எல்லாம் உனக்கு தெரிந்திருக்காது. நீ எவ்வளோ மேதாவியாக இருந்தாலும், நீ எவ்வளோ மெத்தப்படி படிச்சிருந்தாலும், எவ்வளோதான் அனுபவங்களை பெற்றிருந்தாலும், உனக்கு தெரியாத விஷயங்கள் இந்த உலகத்தில் பல. எனவே நான் நினைப்பதுதான் சரி என்று எப்பொழுது எவன் ஒருவன் எவள் ஒருத்தி அப்படி நினைத்து கொண்டாரோ அவரால் யாரும் காப்பாற்ற முடியாது. அவளே அல்லது அவரே அவருடைய இறையாசிற்கு தடையாய் மாறிப்போவார். எனவே எந்த சிந்தனையும் யோசித்து வாழ்க்கையை முடிவு பண்ணுவோம். இது உண்மையா இருக்குமா தீமையா இருக்கிறோமா கலந்து ஆலோசித்து முடிவு செய்வோம் குடும்பத்தில். அல்லது எந்த ஒரு சூழலையுமே இதற்கு முன் அல்லது இதற்கு பின் நடந்த நிகழ்வோடு ஒப்பிட்டு பார்த்து முடிவு செய்வோம். அப்படி ஆழ்ந்து அறிந்து யோசித்து நம்புகிற பொழுது அது இறை ஆசீர்வாதத்திற்கான வழியுமாகவே மாறும் என்பது. எனவே அன்பு இறைவா, என்னுடைய கடின உள்ளத்தை, இஸ்ரேல் மக்கள் கடின உள்ளம் உன்னுடைய இறைவாக்கினருக்கு எதிராய் மாறியது போல, நானும் ஒருவேளை என்னுடைய கடின உள்ளத்தால் உனக்கு எதிராய் மாறி இருக்கிறேனா, பொய்யை உண்மை என்று தீவிரமாய் நம்பி இருக்கிறேனா என்று ஜெபத்தில் இருந்து அன்றவரிடம் மன்னிப்பு கேட்போம். இனி உண்மையை அறிந்து செயல்படக்கூடிய மகளாய் மகளாய் மகனாய் வாழ இன்றைக்கு புனித இன்னாசியார் விழா. அவரை போல ஆண்டவரை உணர்ந்து கொண்டு சேசு சபையே நிறுவினார் ஆசீர்வாதத்தின் அடையாளம். எனவே அதே போல நாமும் நமது வாழ்க்கை என்ற ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொண்டு மகிழ்ச்சியை நிறுவ எல்லாம் அல்ல இறைவன் உங்கள் குடும்பத்தாரை தந்தை மகன் தூயாவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியாய் மாறும். அமேன்.